ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நருமையான தேவைப்படையில் இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோர்ஸ் நிலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வினால் உங்களை சந்திப்பதில் நமக்கு தான் மகிழ்ச்சி அடைகிறேன் அழையிலா இந்த நாள் கூட கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசந்த கூட வாசிக்க கேட்போம் பகை விரோதங்களை எழுப்போம் அன்போ சகல பாவங்களையும் மூடும் யானை விரோதங்களை எழுப்புமா அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு நம் ஆண்டருடைய குணாதிசயங்கள அன்பு நிறைந்தவர் இயேசு என்றால் தான் அவர் அர்த்தம் ஆமேன் அவர் அன்பின் சொருமியானவர் அன்புள்ளவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கல நீங்களோ அவருடைய அன்பை வெளிப்படுத்தவர்களாக காணப்பட வேண்டும் இதே பழையில அன்றை சொல்லியிருக்கிறார் இல்லையா ஒருவன் கர்ணத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காண்பி என்று சொல்லி ஒருவனை ஒரு மைல் தூரனை கூப்பிட்டா நீ ரெண்டு மைல் தூரம் போகணும்னு சொல்லி அதெல்லாம் எப்படி முடியும் இந்த அன்பு இருந்தால் மாத்திர தான் முடியும் ஒன்றுக்கு ஒரு புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அந்த அன்பின் காரியங்களை எத்தனை காரியங்களை பார்க்குறோம் அன்புக்கு இல்லை அன்பு இருமாப்பா இராது அன்பு தன்னை புகழாது அன்பு சகலத்தையும் சகிக்கும் இதெல்லாம் இயேசு கொள்ள இருந்துச்சு அவர் அன்பு நிறைந்தவராய் காணப்பட்டார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா மரணபர் அன்பு கூர்ந்தார் அவரை சிலுவில் அறிந்து அவரை மறிக்க மரணத்துக்கு உட்படுத்த போகிறாங்க தெரியும் ஆனாலும் அமீன் அதை அன்பின் நிமித்தமாய் அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா தேவப்பிள்ளையில் அவர் சிலுவில் தொங்கி மறிக்கிற சமயத்தில் கூட என்ன சொல்கிறார் பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்காங்க எங்களை மன்னிச்சிடும் அப்படி தானே சொன்னார் இதே அந்த அந்த தான் அவருக்குள்ளே அந்த பகைமை உணர்வே இல்லை அந்த பகைமை என்ற பகை என்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இல்லாமல் இருந்தது இதே அவருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள நானும் இந்த பகை என்ற உணர்வு இந்த பகை என்ற ஐ மீன் அந்த அந்த சுவாபத்தை நம்மளேருந்து எடுத்து போட வேண்டும் என்று இந்த ஓய்வினால் கர்த்த நமக்கு உணர்த்துகிறார் இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ளே இந்த பகை இருக்கிறனால்தான் எத்தனை உறவுகள் சிதிக்கப்படுகிறது இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பகை பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்குள்ள பக இன்றைக்கி சகோதரர்களுக்குள்ள பக இன்னைக்கு உறவுகளுக்குள்ள எத்தனை விதமான சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பகைமை உணர்வுகள் இப்படி பகை இருக்கிறனால தான் விரோதங்கள் விரோதங்கள் எழும்புகிறது ஆனால் அதுக்கு மாறாக அன்பு நம்ம காண்பிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ள ஆமேன் அவர் நமக்கு வெற்றி பெற அந்த அன்பின் அடிச்சுவிட நாம் பிற்பற்றும் போது நிச்சயமாகவே அந்த பகையை நாம மேற்கொண்டிருவோம் ஆமீன் எபேசிய ரெண்டாம் அதிகார பதினாறா வசன கூட வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கோம் வாசிக்க கேட்போம் பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அன்னைக்கு ஆதாமுக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது எதனால் பாவம் செய்து கீழ்ப்படியாதனால் அங்கே ஒரு பகை உணர்வு ஏற்பட்டு விட்டது தேவைப்பிள்ளைகளை அந்த பகையை தேவைப்பிள்ளைகளை ஆமேன் ஆமின் கர்த்த சிலுவையில் முறி தெரிந்தார் ஆமேன் பகையை சிலுவையினால் கொன்று இரு ஒன்று சேர்த்தாரா நாம் தேவனோடு சேருகிற ஒரு பாக்கியத்தை ஒரு ஐக்கியத்தை ஆண்டில் ஏற்படுத்தினார் அல்லவா அவர் எப்படி அன்புள்ளவராக இருக்கிறாரோ நீங்களும் நான் அன்புள்ளவராக இருப்போம் ஒருத்தர் ஒரு நேசிப்போம் ஒருவேளை ஒருத்தருக்கு உங்கள் மேலே க மனக்க தாங்கள் இருந்தாலும் மனக்கசப்பு இருந்தாலும் அதெல்லாம் மன்னித்து ஆமேன்னு அதை ஏற்றுக்கொள்ளும்போது அதை சகித்து கொள்ளும்போது உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய சுபாபங்களை வெளிப்படுத்துகிறதாக இருப்பீங்க இந்த பரிசுத்தமான நாளில் ஆண்ட ஒவ்வொரு வாரமில் அநேக ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார் இன்றைக்கி கொடுக்குற ஆலோசனை பகையை விட்டுடுங்க அன்பின் நிமித்தம் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி படுத்தும் போது நாம் உண்மையாகவே ஆண்டர் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்தலாம் காணப்படுவோம் கண்களை முடி நம்ம செப்பிக்கலாம் தகப்பனே மக நன்றி சொல்லும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா இந்த நல்ல வேலைக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா மக்கள் ஸ்தோத்துகிறோம் பகை விரோதங்களை எழுப்போம்னு சொன்னப்போல்ல நாங்கள் யாருக்கும் விரோதியாக இருக்கக்கூடாதான் ஒரு அண்டர் எல்லாரையும் நேசிக்கிறவர்களா எல்லாரோடத்தில் அன்புக்குறவர்களா இல்லை மாற்றுமடியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் எல்லாம் அன்றர அந்த பகை உணர்வுகள் மாறிட்டங்காண்டவரை நீங்கள் கிருபை பாராட்டும் அன்பினால் எங்களை நிறைத்து கொள்ள முடியாச்ச சபைக்கர் ஆசிரியும் பொருட்படுத்திக்கொள்ளும் கிருபைக்கு ஒப்பை கொட்டுக்கிறேன் இயேசுவின் மூலம் சமக்கல்லும் இதாவே ஆமை அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது தைரியமாக போங்க காட் யூ